வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் சேமியா உப்புமா பண்ணியிருக்கேன். இப்போ சேமியா உப்புமானா நம்ம புழுங்கல் அரிசியை நல்லா ஊற விட்டு அதை வந்து மில்லில் கொடுத்து சேமியா பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து செய்வாங்க. அந்த மாதிரி செய்ய தேவையில்ல. ஒரு ரெண்டே நிமிஷத்தில் சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியா வந்து பாயாசம் சேமியா உப்புமா பண்ணுறதுக்கான அந்த சேமியா தான் நான் எடுத்திருக்கேன். இது எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துட்டேன். இது மூழ்கிற அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியை இதில் நான் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற போடணும். இது ரொம்ப நேரம் ஊற போட்டுறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இருந்தாலுமே போதும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியெலாம் விட்டுறக்கூடாது, அப்படியே குழஞ்சிடும். வெது வெதுப்பான தண்ணியை தான் நம்ம விடணும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுது. இப்போ அந்த தண்ணியெல்லாம் இருந்துட்டு இதை நான் எடுத்துடுறேன். ஒரு இட்லி பாத்திரம் நல்லா வேப்பர் வர அளவுக்கு அதை சூடு பட்டுட்டு அந்த இட்லி தட்டில் இந்த சேமியாவை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் போதும். இந்த வேப்பர் வர வரையும் அது வெந்தாலுமே போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த தட்டு மூடி போட்டு இப்போ நான் வேக விடுறேன். இது நல்லா வெந்துடுது. ஒரு 2 நிமிஷம் ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த சேமியாவை எடுத்து ஒரு தட்டில் நான் சேர்த்துடுறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் உதிர்த்துட்டேன். ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துட்றேன். தேங்காவும் துருவி இதில் சேர்த்துட்டேன். நீங்கள் இதில் தேங்காய் பால் விட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் இந்த ஒயிட் சுகரு வேண்டான்றவங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுடுறேன். தேவைப்பட்டவங்க ஒரு ஸ்பூன் நெய் கூட விடலாம். இது ஆப்ஷனல் தான். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.